ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரீசெண்டாக கேரளாவுக்கு போயிருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒன்று இருந்தது. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஷெஃப் வந்திருந்தாங்க. அந்த ஷெஃப் நம்மளுக்கு பண்ணி கொடுத்தது தான் ஃபஸ்ட்டு ரெசிபி பாயாசம். அந்த பாயாசம் வந்து உண்மையாகவே நம்ம செய்கிற பாயாசம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பாயாசத்துக்கு ஒரு ட்ரிக் இருக்குன்னு சொன்னாங்க. என்னடா அப்படி இந்த பாயாசத்துக்கு ஒரு ட்ரிக் இருக்க போது? நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிவிட்டு ஷெஃப்பையும் அந்த பாயாசத்தையும் பார்த்துட்ருந்தேன். பார்த்துட்டே இருக்கும் போது நெய்யில் போட்டு நம்ம எப்போவுமே ப்ராப்பராக செய்கிற மாதிரி தான் செஞ்சிட்ருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு ஓகே, ரொம்ப நேரமாக பார்த்துட்ருந்தேன், எல்லாமே கரெக்டாக தானே போயிட்டுருக்கு. ஆனால் பாயாசத்தில் கொட்டும் போது தான் பார்த்தேன் ஒரே பாலாக இருந்துச்சு. என்னடா இது, பாலாக இருக்கே அப்படின்னு நானும் பார்த்தேன். அப்போ ஷெஃப்கிட்ட கேட்டேன், என்ன ஷெஃப் பாலில் கொட்டுறீங்க, சேமியா இல்லையா அப்படின்னு கேட்க, இது சேமியா பாயசம்தாம்மா, பால் பாயசம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பாலில் செய்யலையா, வேறு எதில் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு நான் கேட்க, அவர் சொன்னார், இது பால் பவுடரில் பண்ண சேமியா பாயாசம், இதுதான் நம்ம ஒரு கேரளா பாயாசம் ரெசிபி அப்படின்னு சொன்னார். வா, அப்படிங்களா, பாலில் பண்ணலையா, பால் பவுடரில் தான் பண்ணிங்களா அப்படின்னு நான் கேட்க, ஆமாம்மான்னு சொல்ல, எனக்கு கொஞ்சம் கொடுத்தாரு, நான் டேஸ்ட் பார்க்க, வாவ், வேறு லெவலில் இருந்துச்சு பாயாசம், நல்லா சூப்பராக இருந்துச்சு, இனிப்பெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு சாப்பிடும்போது என் வாயெல்லாம் அப்படியே சூப்பராக, இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு பாயசம். உண்மையாகவே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவருக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிவிட்டு மறுட்டா அப்படி நான் கிளம்பிட்டேன். என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு வேண்டி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு வேண்டி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.